எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். முஸ்லிம் சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் இந்த உசுப்பேற்றல் அரசியலுக்கு அடிமையாக இருப்பதை காணுகின்றோம். தேர்தல் அல்லாத காலங்களிலே முஸ்லிம்கள் இனவாத அரசியலை விரும்ப மாட்டார்கள். தேர்தல் காலத்திலே வேண்டுமென்றே இந்த மக்களை உசுப்பேற்றி தங்களது வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இனவாதத்தை முஸ்லீம் மத்தியிலே விதைத்து அல்லது பிற இனவாதிகளை கொண்டு வந்தாவது அல்லது அவர்களை பேச வைத்தாவது அவர்களை செயற்பட வைத்தாவது அரசியல் வாக்களிப்பை காணுகின்றோம். ஒரு உள்ளூராட்சி தேர்தலிலே ஒருவர் ஒரு தமிழ் கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு காரியப்பெரு வீதியை உடைத்தார். கர்ணாவும் கூட இனவாதி தான், ஆனால் கர்ணாவை இங்கே ஃபோக்கஸ் பண்ணி கர்ணா வந்து விடுவார் கல்முனையை பிடிப்பதற்கு என்று சொல்லி மக்களை உசுப்பேற்றுகின்ற ஒரு அரசியல் செய்கின்றார்கள். தமிழ் கூட்டமைப்பு முஸ்லீம் காங்கிரஸ் எப்பொழுதுமே அவர்கள் கணவன் மனைவி போன்று தான் இருப்பார்கள். தேர்தல் வந்ததும் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுவார்கள், முஸ்லீம் காங்கிரஸினர் தமிழர்களுக்கு எதிராக பேசுவார்கள். இன ரீதியாக சிந்திக்கின்ற மக்களுடைய வாக்குகளை அவர்கள் கொள்ளையடிக்கின்றதை தான் காணுகின்றோம்.